ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் கிளியர் ஆயிட்டனா சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வெரி ஈஸி. ஓகேம்மா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல் என்ன, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு பி பிளஸ் ஏ. ஓகேம்மா. செகண்ட் ஒன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல் என்ன, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேம்மா. தேர்ட் ஒன் அடிட்டிவ் ஐடென்டி. அதோட ரூல் என்ன, ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏ. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுடைய காமன் ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா. தென் சேம் சைன், இதை தெரிஞ்சுக்கோ. ரெண்டு கண்டிஷன் என்னன்னு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சேம் சைன்னா, ஓகே, சைன் மீன்ஸ் என்ன, எதை சைன் சொல்றோம், பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இதை தான் என்னன்னு சொல்றோம், சைன் சொல்றோம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். சேம் சைனா இருந்துச்சுன்னா வி கேன் ஆட். கண்டிஷன் என்ன, சேம் சைனா இருந்துச்சுன்னா வி கேன் ஆட். ஓகேவா. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணும், புட் த சேம் சைன். புட் த சேம் சைன். ஓகே, சேம் சைனா இருந்தா வி கேன் ஆட், புட் த சேம் சைன். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. சேம் சைன் மீன்ஸ் பிளஸ் 5 + 3. ஓகேவா. தென் சேம் சைன் பிளஸ் பிளஸ் ரெண்டுமே என்ன சைன், சேம் சைன். சேம் சைனா இருந்தா என்ன பண்ணுவோம், வி கேன் ஆட் சொன்னேன், அப்ப ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். தட் ஆஸ் 8. 5 + 3 என்ன, 8. ஓகேவா. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், புட் த சேம் சைன். புட் த சேம் சைன். இங்க என்ன சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு. சோ புட் த சேம் சைன். மேம் இது ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது தானே, அப்படிதானே. ஓகே, எப்போதும் இப்படி தாண்டா போடுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார். சேம் சைனா இருந்தா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்றோம், வி கேன் ஆட். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் புட் த சேம் சைன். ஓகேவா. செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் -5 - -3. ஓகேவா. இப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சைன் தான் செக் பண்ணணும். இங்க என்ன சைன் இருக்கு, மைனஸ். இங்க என்ன சைன் இருக்கு, மைனஸ். அப்ப ரெண்டுமே என்ன சைன், சேம் சைன். சேம் சைனா இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன், வி கேன் ஆட். அப்போ நீ சைனை பார்க்காம ஆட் பண்ணிடலாம். 5 + 3 = 8. ஓகேவா. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் புட் த சேம் சைன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சைன் போடணும், என்ன சைன் இருக்கோ அதே சைன் போடணும். அப்ப இங்க என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு. சோ புட் த -8. ஓகேவா. கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சேம் சைன். சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா வி கேன் ஆட். ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி புட் த சேம் சைன். என்ன சைன் இருக்கோ அதே சைன் போடணும். இங்க ரெண்டுமே மைனஸ் இருக்கு. சோ வி கேன் ஆட். ஆட் பண்ணி என்ன சைன் இருக்கோ அதே சைன் போட்டேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் இட் கிளியர். ஓகேடா. செகண்ட் ஒன் பாருங்க, டிஃபரண்ட் சைன். டிஃபரண்ட் சைன் மீன்ஸ் ஆப்போசிட் சைன்ஸ். ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். டிஃபரண்ட் சைன்ஸா இருந்துச்சுன்னா வி கேன் சப்ராக்ட். ஓகேவா. சப்ராக்ட் பண்ணிட்டு புட் த பிக்கர் நம்பர் சைன். எதோட சைன் போடணும், எந்த நம்பர் பிக்கர் நம்பரா இருக்கோ அந்த நம்பரோட சைன் போடணும். எந்த நம்பர் பிக்கர் நம்பரா இருக்கோ அந்த நம்பரோட சைன் போடணும். செகண்ட் கண்டிஷன் என்ன, டிஃபரண்ட் சைன். டிஃபரண்ட் சைனா இருந்துச்சு அப்படின்னா வி கேன் சப்ராக்ட். என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். புட் த பிக்கர் நம்பர் சைன். புட் த பிக்கர் நம்பர் சைன். சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிக்கர் நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. சேம் இதே நம்பர் தான் எடுத்துக்க போறேன். +5 - -3. ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம என்ன செக் பண்ணணும், சைனை தான் செக் பண்ணணும். என்ன சைன் இருக்குன்றதான் செக் பண்ணணும். இங்க என்ன சைன் இருக்கு பாரு, பிளஸ் மைனஸ். அப்ப இது ரெண்டும் என்ன சைன், டிஃபரண்ட் சைன். ரெண்டும் என்ன கிடையாது, சேம் சைன் கிடையாது, டிஃபரண்ட் சைன். டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன பண்ணணும், நம்ம
subtract பண்ணனும் difference ஐயினா இருந்தே என்ன பண்ணனும் subtract பண்ணனும் so subtract பண்ணு 5 minus 3 answer is 2 okay மா subtract பண்ணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணனும் சொன்னேன் put the bigger number sign எதோட sign போடணும் bigger number ஓட sign போடணும் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் செக் பண்ணு இந்த ரெண்டு நம்பர்ல which one is bigger 5 is yeah bigger 5 க்கு முன்னாடி என்ன sign இருக்கு plus அப்ப answer is plus 2 okay மா one more example பாரு minus 5 plus 3 okay மா minus 5 plus 3 okay first sumல என்ன நம்ம செக் பண்ணனும் sign செக் பண்ணனும் இங்க என்ன sign இருக்கு பாருங்க minus plus அப்ப ரெண்டும் என்ன sign different sign different sign ஆ இருந்தா என்ன பண்ணனும் subtract பண்ணனும் so subtract பண்ணு 5 minus 3 answer is 2 ओके मा सप्रेस पन्नत्त कप्परों एन पन्नो put the bigger number sign put the bigger number sign इंगे bigger number sign एन्ना bigger number एन्ना bigger number एन्ना 5 is या bigger number ओड़ sign एन्ना minus अप्पा answer is minus 2 ओके मा एल्लामे सेम 5 3 மட்டும் தான் எடுத்துர்க்கேன் எக்ஸாம்பிளுக்கு பட் சைனை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம் चेंज பண்ணிருக்கோம் ஓகே மா கண்டிஷன் என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேம் சைனா இருந்துச்சுனா we can add சேம் சைனா இருந்தா என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் put the same sign ஓகே ஆட் பண்ணிட்டு என்ன சைன் இருக்கோ அதே சைன் போடணும் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படினா different sign different signs na opposite la irukum different sign a irundhuchuna we can subtract subtract panni put the bigger number sign bigger number oda sign podanum okay va is it clear next properties of subtraction pola properties of subtraction first one enna appadina commutative property ஓகேவா அடிஷன்ல கிளியரா இருந்தனா இந்த டாபிக் ஈஸி ஓகேவா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் a, b இஸ் an ஹோல் நம்பர் தான் எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அடிஷனோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல் என்ன a + b = b + a அடிஷன்ல பிளஸ் போட்ட இடத்துல சப்ராக்ஷன்ல மைனஸ் போட போறோம் வேற எந்த சேஞ்சஸ்மே கிடையாது அதுக்கு தான் சொன்னேன் அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நீ கிளியரா இருந்தனா சப்ராக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸி ஓகேவா அப்ப அடிஷனோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன a + b = b + a சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணனும் அங்க உள்ள பிளஸ் சைனை மட்டும் எடுத்துட்டு மைனஸ் போடணும் ஓகேவா அப்ப வொர்க் அவுட் பண்ணீங்க a + b இருந்துச்சு அதுக்கு பதிலா நான் என்ன போட்டுட்டேன் மைனஸ் equal to b plus a இருந்துச்சு அதுக்கு பதிலா b minus a அப்ப சப்ராக்ஷனோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ரூல் என்ன a - b = b - a ஓகேவா கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸ் ஆன் செக் பண்ணிடலாமா ஓகேடா ஆஸ் யூஷுவல் முன்னாடி எடுத்த நம்பரே தான் எடுத்துக்க போறேன் சேஞ்சஸ் கிடையாது a = b a = 1 b = 2 மாம் நாங்களும் a = 1 b = 2 தான் எடுக்கணுமானா இல்ல a க்கு என்ன வேல்யூ வேணாலும் நீ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் b க்கு என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிஷன் ட்ரூ ஆ ஃபால்ஸ் ஆன் செக் பண்ண போறோம் ஓகேவா தென் சப்ஸ்டிட் பண்ணுங்க a ஓட வேல்யூ நான் என்னன்னு எடுத்துட்டேன் 1 - b ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துட்டேன் 2 = b ஓட வேல்யூ 2 - a ஓட வேல்யூ 1 ஓகேவா இங்க பாரு 1 minus 2 இப்போ நீ என்ன செக் பண்ணனும்னா சைன் செக் பண்ணு இப்போ 1 க்கு முன்னாடி எதுவுமே சைன் இல்லையா மாம் என்ன போடணும் எதுவுமே சைன் இல்லனா அங்க என்ன சைன் இருக்கறதா மீனிங் பிளஸ் இருக்கறதா மீனிங் எதுவுமே சைன் இல்லனா என்ன சைன் இருக்கறதா மீனிங் பிளஸ் இருக்கறதா மீனிங் தென் செக் பண்ணு சைன் செக் பண்ணுங்க பிளஸ் மைனஸ் அப்ப ரெண்டும் என்ன சைன் டிஃபரண்ட் சைன் டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன பண்ணனும் subtract பண்ணனும் so subtract பண்ணு 2 minus 1 answer is 1 subtract பண்ணி என்ன sign போடணும் bigger number sign போடணும் which one is bigger
2 is a bigger. 2 oda sign enna? Minus. So answer is minus 1. Okay ma, அதே மாதிரி right hand side check பண்ணுங்க. இந்த side உள்ளது left hand side, இந்த side உள்ளது right hand side. Left hand side on answer minus 1, right hand side check பண்ணு 2 minus 1 as usual direct ஆவே இருக்கு. So direct subtract பண்ணிலாம். 2 minus 1 answer is 1. Okay ma, 2 minus 1 answer is 1. எனக்கு left hand side என்ன answer வந்திருக்கு? Minus 1. Right hand side என்ன answer வந்திருக்கு? 1 வந்திருக்கு. நம்மளோட commutative property என்ன rule? Rule என்ன? இனி என் 2 numbers add பண்ணோனா, order change பண்ணால் என்ன ஆகாது? Answer change ஆகாது. அதுதான் commutative property ஓட rule. But இங்க subtractionல, 2 number subtract பண்ணிரேன் but order change பண்ணனா எனக்கு என்ன வரல answer evenா வரல so minus 1 not equal 1 இப்படி போட்டா equal to symbol இப்படி போட்டா not equal to symbol equal to symbolல ஒரு cross பண்ணனா அதுக்கு என்ன meaning not equal okay மா not equal to okay ma minus 1 not equal to 1 appo commutative property subtraction la enna va illa true va illa commutative property is not true for subtraction but addition la enna va irunduchi commutative property true va irunduchi subtraction la commutative property true va illa false a irukku okay ma second property oda name enama second property associative property okay ma associative property first addition oda properties associative properties enna recall panna a plus b plus c is equal to a plus b plus c okay ma addition udaya associative property oda rule enna a plus b plus c is equal to a plus b plus c adhe enna solirunga plus ulla edathala enna change pannanum solirukom minus change pannanum so minus change pannunga associative property ku na enna eduthukuren a b c is a whole number nu eduthukitten plus உள்ள இடத்துல என்ன change பண்ண போறோம் minus change பண்ண போறோம் so a plus b a minus b minus c is equal to a minus b minus c addition property எதா இங்கேயும் எழுதி இருக்க பட் plus change பண்ணிட்டு என்னவா மாத்தி இருக்கும் minus ஆ மாத்தி இருக்கும் okay condition true or false னு check பண்ணலாமா then as usual a ஓட value 1 b ஓட value 2 C ஓட value 3. ஒர்க்கோட் பண்ணுங்க. A க்கு பதிலா என்ன சப்ஸ்டி பண்ணுவோம் 1 minus B ஓட value 2 minus C ஓட value 3. Okay. Equal to 1 minus B ஓட value 2 minus 3. A ஓட value 1 B ஓட value 2 C ஓட value 3. Same. A ஓட value 1 B ஓட value 2, C ஓட value 3, sign என்ன இருக்கோ அப்படியே write பண்ணிட்டேன். First bracket term தான் workout பண்ணனும். இங்க 1 minus 2 இருக்கு. Okay வா, 1 minus 2. இங்க முன்னாடி என்ன இருக்கிறதா meaning? Plus 1 இருக்கிறதா meaning. Plus 1 minus 2. First நீ என்ன check பண்ணனும்? Sign check பண்ணனும். Sign check பண்ணுங்க, plus minus. Different sign ஆ இருக்கு. Different sign ஆ இருந்தா என்ன பண்ணனும்? Subtract. அப்ப 2 minus 1 answer is 1. Subtract பண்ணிட்டு என்ன sign போடணும் put the bigger number sign. Put the bigger number sign. Bigger number is 2. 2 ஓட sign என்ன? Minus. Okay வா? Then minus 3. அப்படியே write பண்ணிட்டேன். Next பாரு minus 1 minus 3 இது sign check பண்ணுங்க sign ரெண்டுமே same ஆ இருக்கு same sign ஆ இருந்துச்சு அப்படினா we can add அப்போ minus 1 minus 3 add பண்ணனா answer is 4
ஓகே வா ஆட் பண்ணி என்ன செய்யணும் புட் த சேம் சைன் என்ன சைன் இருக்கு சேம் சைன் மைனஸ் சோ புட் த மைனஸ் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆன்சர் மைனஸ் 4 கிடைச்சிருக்கு ஓகேவா ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ணலாமா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு ரைட் ஹேண்ட் சைடு செக் பண்ண 1 மைனஸ் 2 மைனஸ் 3 2 க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு பிளஸ் ஃபர்ஸ்ட் சைன் செக் பண்ணுங்க प्लस टू माइनस थ्री रेंड साइनो एना रखे डिफरेंट आ रखे डिफरेंट आ इरंदा वी कैन सब्रैक्ट अपर थ्री माइनस टू आंसर इज वन पुट द बिगर नंबर साइन पुट द बिगर नंबर साइन बिगर नंबर इज थ्री थ्री ओड साइन एना माइनस सो माइनस पुट द बिगर नंबर साइन ஓகேவா 1 நமக்கு அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் காமன் ரூல் பார்த்தோம் இங்க என்ன இருக்கு மைனஸ் பிராக்கெட் போட்டு மைனஸ் 1 சோ இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குறதா மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் சோ மைனஸ் ரெண்டு நம்பர் மைனஸ் நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணோனா we get the answer is positive ரெண்டு மைனஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணோனா we get the answer is positive ஓகேவா அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறிடும் அப்படினா பிளஸ் ஆ மாறிடும் சோ பிளஸ் 1 இங்க ஆன்சர் என்ன 1 பிளஸ் 1 2 இங்க ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் 4 கிடைச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடு 2 கிடைச்சிருக்கு ஓகே சோ ரெண்டு ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கா இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் Not true for subtraction. அப்ப commutative propertyயும் subtractionல trueவா இல்ல. Associative propertyயும் என்னவா இல்ல. Trueவா இல்ல. Additionக்கு commutative property, associative property is true. Subtractionக்கு commutative and associative property is not true. Okay, is it clear? இந்த இடத்துல confuse பண்ணிக்காத additionக்கும் subtractionக்கும் நான் common rule சொல்லிட்டேன் அதே மாதிரி multiplicationக்கு ரெண்டு நம்பர் நீ negative numbers multiple பண்ணனா we get the answer is positive example சொல்றேன் பாரு minus 1 multiplied by minus 2 ஓகே வா minus 1 multiplied by minus 2 நான் என்ன சொன்னேன் ரெண்டு நம்பர் negative numbers multiple பண்ணா we get the answer is positive first numbers multiple பண்ணிடுங்க 1 2's are 2 ஓகே negative number negative number so minus into minus இங்க என்ன condition சொன்னோம் plus அப்ப answer எனக்கு எப்படி கண்டிப்பா கிடைக்கும் plus 2 ஆ இருக்கும் ஓகே வா is it clear associative property commutative property ரெண்டுத்துக்குமே என்னவா இல்ல subtractionல trueவா இல்ல okay